ப்ரீடர்ஸ் மீட் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஜெட்சன். நாம் இருக்கிறது கரிசல்பட்டி பால் பண்ணை. இது கரிசல்பட்டியில் இருக்குது. கரிசல்பட்டி வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் சேரான் மகாதேவி பக்கத்தில் இருக்குது. நாம் இதுக்கு முந்தின வீடியோவில் கொட்டகை அமைப்பை பற்றி பார்த்தோம். எப்படி ஷெட் அமைக்கணும், ஷெட்டில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கணுங்கிறத பற்றி பார்த்தோம். ஷெட் அமைச்ச பிறகு முக்கியமான நெக்ஸ்ட் கேள்வி வந்து பசுவை செலக்ட் பண்ணுறது. என்ன மாதிரி பசுவை நம்ம வந்து ஒரு பண்ணைக்கு செலக்ட் பண்ணணும், அது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. அதுதான் ஒரு இப்போ நமக்கு வருமானம் வர்றதே வந்து பசு மூலமாக தான் வருது. ஸோ அதனால் அது நம்ம பண்ணையில் இது மூன்றாவது வீடியோ. ஆமாம், இது நம்மளோட மூணாவது வீடியோ. சரி, இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்வேன். சரி, ஏன்னா ரெவன்யூ எல்லாம் வர்றதுமே இந்த பசு மூலமாக தான். ஷெட்லேருந்து ரெவன்யூ வரப்போகிறதே இல்லை. கண்டிப்பாக வசந்தீவனத்துலேருந்து வரப்போகிறது இல்லை, எது வரப்போகிறதில்லை. இந்த மாட்டில் இருந்தால் ரெவன்யூ வரப்போகுது. ஸோ நம்ம இதுக்கு வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். இதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். குறிப்பாக பண்ண முறையில் வளர்க்குறவங்க இந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது நம்மகிட்ட இருக்கிற ஒரு சில பெஸ்ட்டும் நம்மகிட்ட இருக்கிற ஒரு என்னதில் நாட் ஸோ பெஸ்ட், அந்த ரெண்டையும் பார்ப்போம் முதல்ல. ஓகே, முதல்ல அடிப்படை வந்து வாங்கும்போது எந்த மாதிரி மாடு வாங்கணும், தலையீத்து மாடு மட்டும்தான் வாங்கணும். பண்ணைக்கு தேவை தலையீத்து மாடு, தலையீத்து முதல் ஈத்து மாடு மட்டும்தான் வாங்கணும். முதல்ல ஈனை போகிற வந்து சினையாக இருக்கும் போதே வாங்க, ஒன்றும் இல்லை ஈனாலும் வாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு லாக்டேஷன் முதல் ஈத்து மாடு மட்டுமே வாங்குங்க. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது, அது ஏன்னு பார்ப்போம். ஓகே, இது உங்கள் ஒரு எக்ஸாம்பிள். இது எங்கிட்ட இருக்கிற ஒரு ஜெர்சி மாடு. இது வந்து இது ரெண்டே பல் தான் போட்டிருக்கு, இதுக்கு மூணு வயசு தான் ஆகுது. இது இது ஈனி இப்போ ஒரு மாதம் ஆகிட்டு. சரி, இவாயிட்டு இது இது பக்கத்தில் இன்னொரு மாடு இருக்குது, இதுவும் ஜெர்சி மாடு தான். இது ஒரு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஈத்து இருக்கும். இது எங்கிட்டே ஒரு மூணு ஈத்து ஈனியாச்சு. இந்த மாடு இந்த மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு மாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன எங்கே தான் பார்ப்போம். இதுவும் கறக்கும், நல்ல பால் கறக்கும். இந்த மாட்டை விட இந்த இந்த தலையீத்து மாட்டை விட இது பால் நிறையா கறக்கும். சரி, ஆனால் ஒரு பண்ணையை ஆரம்பிக்கும் போது இப்படி மாடுகளை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மாடுகளை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல ஏன் தலையீத்து மாடு வாங்க சொல்கிறோம். நம்பர் ஒன், நல்ல பசு மாடு. இந்த மாட்டை நீங்கள் வந்து என்கிட்ட வந்து எவ்வளோ வேலை கொடுத்தாலும் நான் தரமாட்டேன். ஒரு நல்ல கறக்கிற பசு மாட்டை எந்த விவசாயம் லேஸில் கொடுக்க மாட்டோம். கண்டிப்பாக. ஆமாம், அது வந்து அந்த ப்ரீடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கவங்க மட்டும்தான் எந்த இதுலேயும் கொடுப்பாங்க. மற்றபடி பண்ணையில் நல்லா கறக்கிற மாடுகளெல்லாம் லேஸில் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாடலாம் ஒரு அருமையான பசு மாடு, நாங்கள் இதை கொடுக்கவே மாட்டோம். ஸோ அதனால் ஆனால் அதனால் ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈத்து வாங்குறது அவாய்ட் பண்ணுங்கள். முதல்ல ஈத்து வாங்க. முதல்ல வந்து ஈத்து மாடு வர்றதுனாலே அது முதல்ல அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால ஒரு பண்ணையிலேருந்தே கொடுக்குறான். ஸோ அதனால் அந்த கான்செப்ட் அதே நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தலையீத்து மாடு வரும்போது மடி நோய் இருக்க வாய்ப்பே இல்லை. போன ஈத்து ஈனலை, அதனால் மடி நோய் கண்டிப்பாக இருந்திருக்காது. வேறு நோய் ஹிஸ்ட்ரியும் அதில் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் இந்த மாதிரி ஈத்து மாடு வாங்கும்போது அந்த அந்த கொஸ்டினுக்கு நமக்கு பதிலே தெரியாது. அது போன ஈத்துல மடிநோய் இருந்துச்சா, நம்மகிட்ட வந்து கன்று ஈன்றதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஈன அப்புறம் தான் தெரியும். அதுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்துச்சா, இதெல்லாம் நமக்கு தெரியவே செய்யாது. ஸோ அதனால தலையீத்து வாங்க. தலையீத்து வாங்குறதுல ஒரே ஒரு டிராபேக் தான் இருக்கு. என்னன்னா முதல் ஈத்துல இல்லை பால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் முதல் ஈத்துல. ஆனால் போக போக ரெண்டாவது ஈத்துல நல்லா இருக்கும், மூணாவது ஈத்துல அதோட பீக் அட்டைன் பண்ணிடும். சரி, ஓகே. ஸோ வேற இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஈத்து மூணு ஈத்து வாங்கினோம்னா பால் முதல்ல நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். மற்றபடி மற்ற இஷ்யூஸ் இருக்கும். இந்த இந்த தலையீத்து மாடை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு எட்டுலேருந்து பத்து ஈத்து வரை வைக்கலாம். இந்த மாதிரி ஈத்து மாடுகளை அவ்வளோ வைக்கலாம் முடியாது. ஸோ அதனால் நீங்கள் தொடங்கும் போது தலையீத்து மாடாக வாங்க, நம்பர் ஒன். அது யார் வாங்கினாலும் தலையீத்து மாடாக வாங்க, அதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷன். கொஞ்சம் முதல் டைமில் கொஞ்சம் பால் கம்மியாக இருக்கும், அது ஒன்றும் தப்பு இல்லை. சரி, அடுத்த ஈத்தில் அதை வந்து காம்பன்சேட் பண்ணிக்கணும் முதல் ஈத்து. இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ப்ரீட் செலெக்ஷன். ஆ, ரெண்டாவது ப்ரீட் செலெக்ஷன். ஓகே, பிகினர்ஸ் வந்து தொடங்கும் போதே ஹெச்எஃப்க்கு போகாண்டாம். முதல்ல முதல்ல ஜெர்சியில் நம்மள்ட்ட இருக்கிற இனங்கள் என்னென்னங்க? நம்மகிட்ட ரெண்டு தான் இருக்குது, ஜெர்சியும் இருக்குது ஹெச்எஃப் இருக்குது. ரெண்டுமே நல்ல ப்ரீடு, ரெண்டுமே நல்ல ப்ரீடு. ஓகே, ஹெச்எஃப் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம் அவ்வளோதானே தவிர, மற்றபடி ஹெச்எஃப்ல வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஹெச்எஃப் பார்ப்போம். ஹெச்எஃப் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனிக்கணும். ஈல்டில் அதிக பால் உற்பத்தி கொடுக்கறது இது, அதனால் நீங்கள் இது வந்து பண்ணைக்காக தேர்வு செஞ்சுருக்கீங்களா? கண்டிப்பாக. என்னென்னா ஒரு மில்க்னு பார்க்கும்போது பீக் ஈல்டை மட்டும் பார்க்கக்கூடாது. பீக் ஈல்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடும் பத்து பத்து கறக்கும், இந்த ஹெச்எஃப் மாடு ஒரு நேரத்துக்குங்களா? ஆமாம், ஒரு நேரத்துக்கு பத்து லிட்டர் கறக்கும். சரி, ஆமாம். இது வந்து ரெண்டாவது ஈத்து. இது எங்கிட்ட வந்து முதல் ஈத்து எங்கிட்ட இணைச்சு, இது ரெண்டாவது ஈத்து இணைக்கு. இந்த மாடு இது வந்து ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் பால் கறக்கும் இந்த மாடு. இப்போ அடுத்தால சினையாயிருக்கு, இப்போ தான் பால் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதே வந்து எங்கிட்ட ஒரு ஜெர்சி மாடு இருக்குது, அதுவும் பத்து பத்து இருபது லிட்டர் கறக்கும். பல நீங்க கேட்க என்ன வித்தியாசம், அப்படின் எல்லாமே ஜெர்சி வாங்க வேண்டியதானே நீங்க சொல்லுவீங்க? இல்லை, மெயின் டிஃபரன்ஸ் இங்கே தான். என்னன்னா ஒரு மாடோட மில்க் ஈல்டை எப்படி பார்க்கணும்னா பீக் ஈல்டை வச்சு பார்க்கக்கூடாது. ஒரு லாக்டேஷன்ல அது எவ்வளவு பால் கறக்கும் அதை தான் பார்க்கணும். ஒரு ஒரு ஈத்துல அது எத்தனை எவ்வளவு லிட்டர் பால் கறக்கும் அதை தான் பார்க்கணும். ஒரு ஈத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் வந்து ஜெர்சியோட நிறைய கறக்கும்.
என்னன்னு சொல்றேன்னா, முத 90 நாளும் எல்லா மாட்டிலும் கிட்டத்தட்ட பால் சேமா தான் இருக்கும். அதோட பீக் ஈல்டு வந்து முத 90 நாள். 10 கறந்தனா ஜெர்சி மாட்டிலையும் 10 இருக்கும், ஹெச்எஃப் கறந்தனா அதுலையும் 10 இருக்கும். அந்த 90 நாளைக்கு பிறகு அந்த கர்வ் அப்படியே இறங்கிட்டு வரும், டிக்ளைனிங் கர்வ். அது வந்து 90 நாளைக்கு பிறகு மாசம் மாசம் பால் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு ஜெர்சி மாடு வந்து குறைஞ்சது 10% குறையும். 10 லிட்டர் 20 லிட்டர் கறந்த மாடு 90 நாளைக்கு பிறகு 18 லிட்டர் கறக்கும், 17 லிட்டர் 17 லிட்டருக்கு வந்துடும். ஆனால் இந்த மாடு அந்த அதுக்கு பிறகும் அந்த 90 நாளைக்கு பிறகும் அது குறையிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். 20 லிருந்து 19 தான் வரும், தவிர 17 18 வரும். சரி, ஸோ அடுத்த மாதத்தில் குறைஞ்ச இன்னொரு 1.5 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தான் குறையும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் ஜெர்சி வந்து இதை விட குயிக்காக குறைய ஆரம்பிச்சிடும், குயிக்காக குறைஞ்சிடும். அதிக அளவு பால் கொடுக்கிறது வேல் லெவல் ஹெச்எஃப் தான், அதை சூஸ் பண்ணிக்கிடலாம். ஏன் முழுதும் ஹெச்எஃப் வைக்கல அப்படின்னா, ஜெர்சி மாட்டில் பாலில் ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதில் கொஞ்சம் ஃபேட் கண்டன் இதோட அதிகமாக இருக்கும், இதில் கொஞ்சம் ஃபேட் கண்டன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, அது வந்து 4 மேலே இருக்கும், இது வந்து அரௌண்ட் 4 தான் இருக்கும், 3-4 தான் இருக்கும். ஆவரேஜ் பண்ணுறதுக்காக அதுவும் ஆவரேஜ் பண்ணதுக்காக இருக்கும். அந்த ரெண்டு பாலும் மிக்ஸ் ஆக வச்சுன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக நம்ம டைரக்ட் செல்லிங் போனோம்னா, டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம்னா ஜெர்சி பால் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மார்க்கெட்டுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நம்பர் ஒன் சாய்ஸ் எனக்குலாம் ஹெச்எஃப் தான், ஹெச்எஃப் தான். அடுத்தது சார், வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடும் 7000 லிட்டர் வந்து டார்கெட் பண்ணி கறக்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஹெச்எஃப் ஜெர்சியில் அந்த அளவுக்கு கறக்குதுங்களா? உங்கள்கிட்ட எவ்வளோ லிட்டர் வந்து பர் இயருக்கு ஒரு மாடு கொடுக்குது? நம்ம ஊரில் 2000 to 3500 தான் நம்மளோட அதிகம். அவங்கள விட நம்ம பாதி விட கம்மியாக இருக்கிறோமே. கம்மியாக இருக்கும். அதுக்கு ரெண்டு, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீடு, நம்ம வச்சிருக்க ப்ரீடு வந்து ரொம்ப இன்ஃபீரியரான ப்ரீடு தான் அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது. அவங்க வந்து குளோபல் சாம்பியன்லேருந்து எடுத்துக்கொண்டு சிமெண்ட் போட்டு வளர்க்குறாங்க. முதல்ல ப்ரீட் மேனேஜ்மெண்ட் அது வேற லெவலில் இருக்கு நார்த்தில், குறிப்பாக பஞ்சாப்ல. அடுத்தது ஃபோர்டர் மேனேஜ்மெண்ட். அந்த ஃபோர்டர் மேனேஜ்மெண்ட்ல நம்ம வந்து போட்டி போடவே அவங்ககிட்ட முடியாது. கண்டிப்பாக அதில் என்ன நிறைய கேள்விகள் இருக்குது. ஃபோர்டர் மேனேஜ்மெண்ட் ரெண்டும் அவங்க வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. இன்னொன்று ஃபார்முக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டட் எஃபர்ட் இருக்கு, நம்மகிட்ட அந்த டெடிக்கேட்டட் எஃபர்ட்டும் மூணாவது நம்மகிட்ட இல்லை. ஒரு லாங் ரன் டெடிக்கேட்டட் எஃபர்ட் மூணாவது நம்மகிட்ட இல்லை. அதிகமாக பண்றாங்களா இல்லையோ உற்பத்தி அங்கதான் அதிகமாக இருக்கு. நமக்கு அவங்களுக்கும் போட்டி இல்லை. நம்ம வந்து 2000 லிட்டர் 2000 லிருந்து 3000 வந்தாலே நமக்கு ஒரு நல்ல ஈல்டு தான். சரி சார், அடுத்தது வந்து ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் ஆர் ஜெர்சி கிராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் டெபிஷியன்சின்னு சொல்லி ஒன்று பார்க்க முடியுது. அதிகமாக கால்சியம் கொடுக்கறதுனால அப்படி போகுது. அத
அது அது உடம்புல இருக்க கால்சியம் அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஓகே, அதுல இருக்க ஒரு ஒரு ரெசிடியல் கால்சியம் உடம்புல இருக்க அந்த கால்சியத்தை தான் அது கொடுத்துக்கிட்டு இருக்கு, பாலா கொடுத்துட்டு இருக்கு. ஸோ என்னன்னா அதுக்கு பால் நிறைய கறக்கும் போது அங்கிருந்து நிறைய கால்சியம் வெளியே போக தான் செய்யும். சரி, அதுக்கு நம்ம ப்ராப்பரான ஃபீட் இல்லைன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி வந்துடும், மாடு மாடு எலும்புறதுக்கே கஷ்டப்படும். கால்சியம் டெஃபிஷியன்சி ஒரு ஒரு க்ரூஷியலான இஷ்யூ, அதை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும், கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும், அட்ரஸ் பண்ணிடலாம், தேவையான கால்சியம் கொடுத்துடலாம். நாங்களாம் ரெண்டு மூணு மெத்தட்ல கொடுக்குறோம். அதுக்கு ஒரு சில பேர் இந்த லிக்யூடு சப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்களே, அப்படி கொடுக்குறீங்க? நாங்கள் ரெண்டு கொடுக்குறோம், நீங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் காட்டுறோம். பார்த்துங்க, நாங்கள் வந்து கால்சியம் சப்ளிமெண்ட் வச்சிருக்கோம். ஓகே, அது கறவை பொறுத்து அதுக்கு டெய்லி கொடுப்போம். அது நம்ம அது வந்து ஃபர்ஸ்ட் கால்சியம் வந்து கறக்கிற மாடு எல்லாத்துக்கும் கொடுப்போம் டெய்லி. ஓகே, கால்சியம் சப்ளிமெண்ட் அது போகும். ஓகே, ரெண்டாவது நான் வச்சிருக்கேன் பாருங்கள், இது நம்ம சுண்ணாம்பு, இதை நீத்தி வச்சிருக்கோம். நீத்தி தெளிஞ்ச சுண்ணாம்பு காலையில் நாங்கள் இதில் இப்போ என்ன பண்ணுவோம்னா மாட்டுக்கு டெய்லி காலை எடுத்துருவோம். இல்லை ஓஹோ, தெளிஞ்ச தண்ணியா தெளிஞ்சு வந்துடும், உடனே தெளிஞ்சிடும். ஓகே, தெளிஞ்ச தண்ணி தெளிஞ்ச கீழே அடியில் சுண்ணாம்பு இருக்கு, தண்ணி நீத்தின தண்ணி எடுத்துக்கோம். இந்த தண்ணி தான் நாங்கள் வந்து மாட்டுக்கு அடர் தீவனம் வைக்கும்போது மாட்டுக்கு அந்த தவுடு எல்லாத்தையும் போட்டு குழச்சி வைப்போம். இது நல்ல ரிசல்ட் இருக்குங்களா? அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. இந்த ரெண்டு தான் இருக்கு எங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இது வரைக்கும் வரல. சரி, இந்த மாடுகள்லாம் எத்தனை ஈத்துங்க ஏனும் நமது பண்ணையில? இல்லை, இப்போ நான் நமக்கு அவ்வளோ பெரிய லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்மகிட்டையும் கொஞ்சம் ஈத்து மாடுகள்லாம் இருக்கு. சரி, அதெல்லாம் மெயினாக அந்த கால்சியத்தை நம்ம ஒழுங்காக கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா ஃபீட்லாம் ஒழுங்காக இருந்தால் பத்து ஈத்து அழகாயணும், அழகாயணும். ஈனால் அதெல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடாது, நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்கு.
இதுல இந்த கன்று ஈன்றவுடன் பாத்தீங்கன்னா இந்த சீயம்பால் சொல்றோம் இல்லையா, அந்த சீயம்பால் வந்து விற்பனை செய்ய முடியுதுங்களா, வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? நிறைய டிமாண்ட் இருக்கு. ஆனா அது கன்றுகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது இல்லையா? அதை பண்ணக்கூடாது. ஆக்சுவலா அதுல என்னன்னா, மாடே வந்து கன்று ஈன உடனே ஒரு ஹார்மோனல் எஃபெக்ட்ல தான் இருக்கும். அதனால அந்த மில்க் செக்ரிஷனே நிறைய இருக்கும், அது பால் சுரப்பே நிறைய இருக்கும். அதனால மாடு மடிலாம் பெருசா இருக்கும் இறக்கும். நீ அந்த டைம்ல இந்த சீம்பாலை நிறைய எடுக்க எடுக்க, அது எங்க ஊர்ல கடமுன்னு சொல்லுவோம், ஊர்ல சீம்பால் அதை நிறைய எடுக்க எடுக்க, அது ஆமா அது சுரந்துகிட்டே இருக்கும். அது நல்லது இல்லை, அது வந்து ஹைலி நியூட்ரிஷியஸ், அது மாட்டோட அதிகமான கால்சியத்தை வெளியே தள்ளிடும். அதனால அது வந்து பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, கண்ணூட்டிக்கு செழிப்பா குடிக்கட்டு, மணிக்கு தேவை குடிக்கட்டு, குறைய எடுப்போம் குறைய எடுப்போம். நீங்க நிறைய எடுக்க எடுக்க அது சுரந்துகிட்டே இருக்கும். சோ எடுக்க எடுக்க அது மாட்டுக்கு வீக் எடுக்கலனால அது வந்து மடி பிரச்சனை வந்துரும். மடி பிரச்சனை அது எடுக்கணும். அதே டைம்ல அதை எடுத்து நம்ம மார்க்கெட் பண்றது வந்து எனக்கு எல்லாம் அட்வைசபிளா தெரியல. நாங்க வந்து எங்க கஸ்டமருக்கு நாங்க கொடுப்போம், எங்க கஸ்டமருக்குலாம் கொடுத்துருவோம், எங்க ரெகுலரா வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். பட் இங்கேயும் கன்சம் நம்ம வேலை செய்யற ஆட்கள் நம்மளும் அதை ரொம்ப அது ஒரு ஸ்பெஷல் டெலிகேசி, அதை எல்லாரும் விரும்புவாங்க அதை சாப்பிட்டு தவிர அதை கமர்ஷியலா விற்கல. சரி, அது அது வந்து மாட்டுக்கு பாதிப்பு வந்துருங்கிறது எங்களோட நல்லது. ஆமாம் சரி சார், இந்த கவு செலெக்ஷனை பற்றி ரொம்ப எளிமையாக சொன்னீங்க, கண்டிப்பாக இது நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க. நன்றி.